ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி யுவா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நம்ம சிக்கன் தவா ஃப்ரை பண்ணலாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நிறைய மசாலா கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொன்னேன்னா நீங்கள் மறந்துடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ 1/2 kg சிக்கனுக்கு நம்ம வந்து மெயினான பொருட்கள் தேவையானதெல்லாம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தேவைங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த சில்லி பவுடர் தேவை, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற மசால் தூள், அதாவது கொரியந்தர் மசாலா வச்சுருப்பீங்கள, அது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து கடையில் இருக்கிற அந்த சிக்கன் 65 மசாலா உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா அதை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஆயில், ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் போட்டு அப்புறமேட்டுக்கு லெமன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனில் இறங்கிரும். ஸோ நீங்கள் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணும்போது மசாலா தனியாக போகாது. ஸோ அது ஒரு டிப்பு, நீங்கள் வந்து சும்மா வந்து வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் கொஞ்சோண்டு வந்து ரோஸ்மெரி அந்த இதுவுமே போட்டிருக்கேன், ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கருவேப்பிலை நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. ஸோ இது வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணாமல் நான் வந்து கேஸ்ட் அயனில் தான் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கேஸ்ட் அயனை வந்து நீங்கள் மெயினாக வாங்குங்க, அது உடம்புக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும் கேஸ்ட் அயனில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிக்கனை நீங்கள் அதில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து இந்த சைடு ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நீங்கள் மூடிடுங்க. யூஸ்வலாக வந்து நம்ம மற்றபடி சிக்கன் 65லாம் பொரிக்கும் போது டீப்பாக ஆயிலில் பொரிப்போம், அப்போ எல்லா சைடும் குக் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, சைட்ஸ்லலாம் நீங்கள் வந்து சரியாக வேகாமல் அந்த மசாலா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலா அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் சைடில் குக்கும் ஆயிருக்காது. ஸோ அதனால் பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடை திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறீங்களா, வேக வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 minutes இல்லை ஒரு 3-4 minutes ஆகுது நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உள்ளே நல்லா சிக்கன் குக் ஆயிரும், சாஃப்டாகவும் இருக்கும், வெளியே அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ வேணும்னா ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிம்லே வேக வைங்க, ரொம்ப அடிப்பிடிச்சிடும். நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா வெளியே வெந்துற மாதிரி காட்டும், வெளியே கருப்பாயிரும், பட் உள்ளே வந்து வேகாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் ஆயில் மீதி இருக்கிறதையும் எடுத்துடலாம். ஸோ ஹெல்த்தியான வீட்லேயே நம்ம செய்கிற ஒரு தவா ஃப்ரை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.